ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வந்து கூகுளோட ஆப்ஸுக்காக 1337 கோடி ரூபாய் வந்து ஃபைன் அமௌண்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. எதனால் வந்து இந்த ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைலில் ஒரு சில ஆப்ஸ் வந்து டீஃபால்ட்டாகவே கேலண்டர், கிளாக் இந்த மாதிரி வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேடுன்னு சொல்கிறோம், மொபைல் அப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மொபைல் ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட இதில் டீஃபால்ட்டாகவே வந்து வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே பெர்மிஷன் வந்து யார் கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது ஓஎம்இ அப்படின்னு சொல்லப்போகிற இவங்க தான் வந்து இதுக்கான பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுனால யூசர்ஸ்க்கு வந்து வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா, ஸோ இதனால் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்றத அதெல்லாம் வந்து அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வந்து டைப் வச்சுக்கிட்டு அவங்களோட, அதாவது இப்போ ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற ஆப்ஸ் எல்லாம் தான் வந்து கூகுள். ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் டீஃபால்ட்டாகவே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதனால் தேவையே இல்லாத ஆப்ஸ் எல்லாமே வந்து, அதாவது ப்ளே ஸ்டோரில் நார்மலாகவே கிடைக்கிது, நமக்கு வேணுன்றப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆப்ஸு கூடயுமே வந்து கூகுள் தேவையே இல்லாமல் நம்மளோட ஓஎஸோட சேர்த்து அவங்களோட ஆப்ஸை வந்து வச்சுருந்ததுனால நம்ம இந்தியாவை சேர்ந்த சிசிஐ, அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1337 கோடி ரூபாய் வந்து ஃபைன் அமௌண்ட்டாக வந்து கூகுளுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப், அதாவது இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபை வந்து இன்னும் 30 டேஸ்க்குள்ளே வந்து சப்மிட் பண்ணுறதாகவுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க.